ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரமோட வெறித்தனமான நடிப்பில் வெளியான கோப்ரா திரைப்படத்தோட 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அண்ட் 6 நாள் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஜய் ஞானமுத்தோட இயக்கத்தில் சியான் விக்ரம், ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் நடித்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக கடந்த ஆகஸ்ட் 31 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் கோப்ரா. இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி கலவையான விமர்சனங்களால் ரொம்பவே பாக்ஸ் ஆஃபீஸில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முதல் நாளில் விக்ரமோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை அதிக எதிர்பார்ப்போடு பார்த்ததுனால முதல் நாள் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அந்த திரைப்படத்துக்கு கிடைத்த அடுத்தடுத்த கலவையான விமர்சனங்களால் அடுத்தடுத்த நாட்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே குறைவாக தான் பெற்றுகிட்டு இருக்குது கோப்ரா திரைப்படம். 5 நாட்களிலேயே தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் கீழே கலெக்ட் பண்ணுற விக்ரம் படம் அப்படின்ற ஒரு மோசமான சாதனையையும் இந்த திரைப்படம் படைச்சிருக்கு. 6வது நாளை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 0.80 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 80 லட்சம் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கு 6வது நாள்லேயே கோப்ரா திரைப்படம். அண்டு கேரளாவில் 10 லட்சத்தையும், கர்நாடகாவில் 30 லட்சத்தையும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் 20 லட்சத்தையும், நார்த் இந்தியாவில் 5 லட்சத்தை மட்டுமே 6வது நாளில் கோப்ரா திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவராலாக இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரா திரைப்படம் 1.45 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் 0.30 கோடி, அதாவது 30 லட்சத்தை கலெக்ட் பண்ணி ஓவராலாக வேர்ல்டு வைடாக 6வது நாளில் மட்டும் 1.75 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு கோப்ரா திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படம் 6 நாட்களில் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.80 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கோப்ரா திரைப்படம் இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணதா அப்படின்றத பற்றி. அண்ட் இந்த திரைப்படத்தை பற்றினா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.